ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற சீரியல் மூலமாக நம்ம எல்லார் மனதையும் ரொம்ப கவர்ந்தவங்க தான் சித்ரா அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா அது அப்படியே இருந்திருக்கலாம் போல அந்த மாதிரி தோணுதுங்க ஏன்னா தற்போது மறுபடியும் மறு விசாரணை அப்படின்ற பேரில் இவங்களை பற்றின ஏகப்பட்ட ரகசியங்கள் வெளிவருது இது அவங்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிகளை கொடுத்துருக்கு ஏன்னா வருகின்ற ரகசியங்கள் எல்லாமே அவங்களுடைய நற்பெயருக்கு ஒரு இழுக்காகத்தான் போய் அமைந்திருக்கு அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு பிரபல பத்திரிகை சொல்லியிருக்காங்க அந்த பத்திரிகையில் குற்றவியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு சொல்லுவாங்க அந்த பத்திரிகை தான் இதையும் சொல்லியிருக்கு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறந்த சித்ராவுக்கு மது புகை மற்றும் குடிப்பழக்கம் இது எல்லாமே இருக்கு அது மட்டும் அல்லாமல் ஒரு மாஃபியா கும்பல்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஸோ அந்த மாஃபியா கும்பலுடன் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருந்திருக்கு இதே மாஃபியா கும்பல் ஒருவருக்கு தெரிந்தவர் தான் ஹேமந்த் ஸோ இந்த மாஃபியா கும்பல் மூலமாகத்தான் ஹேமந்துக்கும் சித்ராவுக்கும் பழக்கமே ஏற்பட்டிருக்கு கூடிய சீக்கிரமாகவே சித்ராவுக்கும் அந்த மாஃபியா கும்பலுக்கும் அதீத நெருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹேமந்த் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எங்க தன்னுடைய ரகசியங்கள் அதாவது அந்தரங்க ரகசியங்கள் இந்த மாஃபியா கும்பலுடன் தொடர்பு குடிப்பழக்கம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிட போது அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே தான் ஹேமந்த் கூடவே இருந்திருக்காங்க சித்ரா ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லாமல் சரி இவனை வெளியே விட்டால் தன்னை பற்றின ஒட்டுமொத்த ரகசியம் வெளியே போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சித்ரா வேற வழி இல்லாமல் தான் ஹேமந்தை காதலிப்பது போல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் தான் திருமணமும் செஞ்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சித்ரா ஹேமந்தை சுத்தமாக காதலிக்கவே இல்லை அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவாகவே தெரியுது முதல்ல ஹேமந்த் அவர்கள் சித்ராவின் தற்கொலையில் சம்பந்தப்பட்டவர் என்று கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளிவந்தவரும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின் தான் இந்த விசாரணையை மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க இந்த விசாரணையின் பேரில் தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கு ஆனால் இதெல்லாம் வெளியே வராமலே இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா கூட ஸோ இறந்தவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போயிட்டோம் ஏன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நல்ல நற்பெயர் இருக்குது ஆனால் இப்போது இந்த விசாரணையின் மூலமாக இவங்களுடைய நற்பெயர் முழுமையாக சிதைக்கப்பட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயமாக இருந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பல திருக்கிடும் விஷயங்களில் இவங்களுடைய தோழி ரேகா நாயை சொல்லிகிட்ருக்காங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்